எல்லார் மனதிலையும் ஒரு கோபம் இருக்கு, எல்லார் மனசுலையும் கோபம் இருக்கு. அந்த கோபம் எப்படி வெடிக்க போகும் தெரியும். சம்பந்தமே இல்லாம பிழைக்க வந்தவன்லாம் கால் மேல கால் போட்டு உட்காந்துட்டு இவ்வளவு சவுண்டாலும் இவ்வளவு ஆணவமா பேசிட்டு இருக்கானே, நாமெல்லாம் யாரா? நான் வந்து ஒரு டிராபிக்ல மாட்டிக்கிட்டேன், அங்க ஒரு பிரிட்ஜ் கட்டலாம். இந்த வேலத்தை இங்க காமிக்கடா, நீ எதிரையுமே காமிக்க மாட்ட. உனக்கு பணமும் பொருளும் தான் முக்கியம் அப்படின்னு சொன்னா எந்த சக்தியாலும் காப்பாற்ற முடியாதுன்னு. சரி, இன்னைக்கு பேசுற இவ்வளவு பேசுற, நம்ம ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் இவங்க என்ன ஆவானுங்க? இன்னைக்கு கூட என்ன பாத்தீங்கன்னா, உலகமும் ஆளுங்கட்சியும் பண்ண அட்டூழியம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் நஞ்சம் இல்ல. காவல்துறை குறை சொல்ல முடியாதுங்க. ஏன்னா காவல்துறை வந்து அவன் என்ன சொல்லணும் அதான் செய்வாங்க. நாளைக்கு நம்ம என்ன சொல்லணுமோ அதான் செய்வாங்க. திமுக தான் அவங்க டார்கெட், பிஜேபியுடைய டார்கெட் திமுக. திமுக வழிச்சிட்டா அவன் ஈஸியா எல்லாத்தையும் பிடிச்சிடலாம் அப்படின்னு தான் வந்துட்டு இருக்கிறான். ஸோ எல்லா கட்சியும் விட கொள்கைக்காக மக்களுக்காக தோற்ற ஒரே கட்சி திமுக. அதனால திமுக எவனும் ஜெயிக்க முடியாது. அடுத்து நம்ம ஆட்சி தான், கவலைப்படாதீங்க. நான் பெரிதும் மதிக்கும் ஐயா ஆற்காடு வீராசாமியின் முதல்வர் இன்றைய எம்பியுமான கருணாநிதி அவர்களே, நான் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி கீழடி போயிருந்தோம். அதாவது மனசு கொடுத்து போய் என்ன செய்தோன்னு புரியல, ஏதாவது பண்ணணுமே அப்படின்ற மாதிரி ஒரு 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 இளைஞர்களாக திரட்டிட்டு ஒரு 200 பேர் போயிருந்தோம். ஒரு ஆர்ப்பாட்டம் ஐயா சுபவியும் கூட்டிகிட்டு போயிருந்தோம். அப்போ நான் பேசிகிட்டு இருக்கும்போது மக்கள் அங்கே வந்திருந்தாங்க. அந்த மக்கள்கிட்ட போய் பேசி கொஞ்சம் உணர்ச்சிகரமாக பேசிகிட்டு இருக்கும்போது இடையில ஒரு மரியாதைக்குரிய வாசுன்னு சொல்லி, மதுரை வாசு ஐயா தயவு செஞ்சு நிறுத்துங்க அப்படின்னாரு. ஏன்னு இதுக்கு மேலே பேசுகிறேன், நான் அருவாழ்த்தி அவனை வெட்டிடுவேன் அப்படின்னாரு. இப்போது இன்றைய சூழலில் ஆளுநர் ஷானவாஸ் பேசுகிற பேச்சை கட்ட இடக்காமத்தான். ஏன்னா தமிழுக்கு கிடைத்த ஒரு பெரிய அருங்கொடை, பெரும் மகிழ்ச்சி. கலந்து கொண்டிருக்கும் உங்களுக்கும் இந்த திராவிட சிறுகள் நிர்வாகிகள் அனைவருக்கும் என் முதல் வணக்கம். பொதுவாக இந்த திராவிட சிறுகள் ஆரம்பிப்பது சரி, திராவிடம் 2.0, திராவிட அடையீர்கள், திராவிட விழுதுகள், இந்த மாதிரி நிறையா எந்த கட்சியிலேயாவது பார்த்துருப்போமா? உலகில் எங்கேயாவது திமுக ரைட்டு, அதை தாண்டி திமுக உறுப்பினராக இல்லாமல் இந்த மாதிரி ஒரு இளைஞர்கள் கிளம்பி எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? உண்மையிலே இந்த பிள்ளைக்காக வேண்டி நம்ம கைதட்டணும். உண்மையிலே இது ஒரு பெரிய செய்தி. அதை தளபதி உணர்ந்திருக்கிறார், அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோ. மகிழ்ச்சி உண்மையிலே கோபமா இருக்கு. அதாவது எல்லாருடைய மனசுலையும் ஒரு கொந்தளிப்பு இருக்கு. என்னடா சம்பந்தமே இல்லாம பிழைக்க வந்தவன்லாம் கால் மேல கால் போட்டு உட்காந்துட்டு இவ்வளவு சவுடாலும் இவ்வளவு ஆணவமா பேசிட்டு இருக்கானே, நாமெல்லாம் யாரா? இது எல்லாரும் மனசுலையுமே இருக்கு. ஆனா உண்மையில எனக்கு என்ன தெரியுமா, இப்ப ஒரு யோசனை, நான் வரும்போதே நான் யோசிச்சுட்டே வந்தேன். சரி, இன்னைக்கு பேசுற இவ்வளவு பேசுற, நம்ம ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் இவன் என்ன ஆவானுங்க? இங்கே கலைஞர் இல்லை மன்னிச்சுட்டு போகிறதுக்கு, கலைஞர் இல்லை, எல்லாம் கணக்கெடுத்து தான் வரப்படுகிறது, ஞாபகம் வச்சுக்கோங்க. இருக்குடா உங்களுக்குலாம். ஆனால் சத்தியமாக சொல்கிறேங்க, நான் வந்து இதுக்காக வேண்டியோ நான் அப்படிலாம் வந்து இப்போ சும்மா ஒரு பேச்சுக்கெல்லாம் பேசிட்டு போகிற ஆள் கிடையாது. நான் என்னை வந்து சுபவி அடக்கி அடக்கி தான் வச்சுருப்பார். என்னை வந்து அவர் ஈழம்னாலே சுபவியை தூக்கி போட்டு போகிற மனுஷன்னு சொல்லி அப்படி பொது மேடையிலேயே சொல்ல மனிதர். ஆனால் எல்லாவற்றையும் உண்மைகள் தெரிந்து திமுக மட்டும் இல்லைன்னா யோசிச்சு பாருங்களேன், ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். என்ன ஒரு கால கொடுமைனா, இவ்வளோ பெரிய அறிவாளி இங்கே கலாநிதி யார் கூட போய் நிற்க வேண்டியிருக்கு பாருங்க. பாலா போன ஓபிஎஸ் பையன் கூட தான் போய் நீங்கள் பண்ண வேண்டிய ஒரு நிலைமை இதெல்லாம் இல்லை. ரொம்ப கொடுமையாக இருக்கு, ரொம்ப கொடுமையாக இருக்கு. இவங்களுடைய நோக்கம் எல்லாம் வேற. 13 பேர் திமுக ஜெயிச்சிருக்கான், 6 பேர் தான் அதிமுக ஜெயிச்சிருக்கிறான். ஆனால் 6 பேருனால் வந்து அங்கே ஒரு மாவட்ட தலைவரை பிடிக்க முடியுதுன்னா, இவ்வளவு பணம் கொடுத்து இவ்வளவு விரைவாக உன்னால வெற்றி பெற்று ஒரு அடுத்த நிலைக்கு போக முடியுதுன்னா, எவ்வளவோ இருக்குது. இங்கே ஒரு அரை மணி கிட்டத்தில் ஒரு 20 நிமிஷங்கள் பக்கத்தில் இந்த நான் வந்து ஒரு டிராஃபிக்கில் மாட்டிக்கிட்டேன், அங்கே ஒரு பிரிட்ஜு கட்டலாம். இந்த வேலத்தை இங்கே காமிக்கடா, நீ எதிரையுமே காமிக்க மாட்ட. உனக்கு பணமும் பொருளும் தான் முக்கியம் அப்படின்னு சொன்னா எந்த சக்தியாலும் காப்பாற்ற முடியாதுங்க.
நான் இப்போ ஓப்பனாக சொல்கிறேன், எந்த சக்தியாலும் அதிமுகவுடைய காப்பாற்ற முடியாது. நான் குறிப்பிட்டு சொல்லணும்னா, ஒரு ஒரு இன்னைக்கு உள்ள ஒரு மந்திரியை பற்றி நான் ரொம்ப கோபமாக பேசிட்டு போது சொன்னேன், அவர் இன்னைக்கு அப்படித்தாங்க பண்ணுவான், எல்லாம் சேர்ப்பான், ஆனால் ஆட்சியில் வந்துட்டு அப்படியே நம்ம ஆள் காலில் கொடுத்துருவோம் அப்படின்ற மாதிரி. ஆனால் இனி ஆகா கிடையாது, எவனாக இருந்தாலும் சரிதான். ஏன்னா இந்த பிள்ளைங்க இப்போ இவங்களுக்கு இவங்க இந்த திராவிட சிறுவர்கள் மாதிரி ஓடிட்டு என்ன, நம்மளாலலாம் அவ்வளோலாம் ஓட முடியாது, ஓரளவுக்கு கொஞ்சம் வயசாயிடுச்சு. இப்போ இந்த இளைஞர்களுக்காக வேண்டிய பாலமாக நம்ம நம்ம நிற்கணும்னு ஆசைப்பட்றேன். இப்போ நான் வந்து நான் ஒரு பெரிய பேச்சாளன் கிடையாது, நான் எழுதுறவன். எழுதுபவர் பேசுவவர்களே, பேசுவோர் எழுதுபவர்களேன்னு சொல்லுவாங்க. சிலர் மட்டும்தான் விதிவிலக்கு, தலைவர் கலைஞரும் சுகவி அந்த ஒரு சிலர் மட்டும்தான். நான் எழுதுவேன், நான் அவ்வளோ பேச மாட்டேன். ஆனால் எல்லார் மனதிலையும் இப்போ ஒரு கோபம் இருக்கு, எல்லார் மனசுலையும் கோபம் இருக்கு. அந்த கோபம் எப்படி வெடிக்க போகுது தெரியும், எப்படி வெடிக்க போகுது தெரியும். நூற்றுக்கு நூறு சொல்றேன், அடுத்து 21 திமுக ஆட்சி அமைக்கும் அதில் மாற்றுக்கிறது இல்லை. இதனால் வரையிலும் என்ன நடந்து, தலைவர் கலைஞர் என்ன பண்ணுவாங்கன்னா, அப்படி ஒரு ஒரு மனிதரை இந்த உலகம் இனி பார்க்கறது கஷ்டம். நீங்க கலைஞரை எப்போ வந்து அதிகமாக இளைஞர்கள் பார்த்தாங்கன்னா, கலைஞர் சாவுக்கு அப்புறம் தான் கலைஞர் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் தேடல் 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 போகும்போது தான் இளைஞர்கள் வந்து, ஆகா இவ்வளோ பெரிய மனிதனா, இவ்வளவு பண்ணியிருக்காரா. ஏன்னா எல்லாமே ஊடகங்கள் சேர்ந்து, இப்போ இன்னைக்கு கூட என்ன பார்த்தீங்கன்னா, ஊடகமும் ஆளுங்கட்சியும் பண்ண அட்டூழியம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நஞ்சம் இல்லை. காவல்துறை குறை சொல்ல முடியாதுங்க, ஏன்னா காவல்துறை வந்து அவன் என்ன சொல்லணும் அதான் செய்வாங்க. நாளைக்கு நம்ம என்ன சொன்னோமோ அதான் செய்ய போகிறோம். இன்னைக்கு 10 அடியா, நாளைக்கு 20 அடியா அடிப்பான், இது அவங்களுடைய இயல்பு. ஆனால் எல்லாவற்றையும் மீறி ஒரு முடிவு கட்டித்தான் ஆகணும். என்ன ஆணவம் இந்த கெச்சி ராஜாவுக்கு, எங்க இருந்துடா வந்தீங்க? நீங்க என்ன பாருங்களேன், நம்ம ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் எவனுமே இங்க இருக்க மாட்டான். நீ ஆம்பளை ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் ரோட்ல நடந்து பாரு, ஒரு தைரியமா நடந்து பாரு. இன்னைக்கு இவ்வளவு பேசல. நான் எப்போதுமே சொல்லுவாங்க, நான் பிராமணர்களை பத்தி இவங்க ரொம்ப திட்டுறாங்க, பிராமணர்கள் நீங்க எதிரி இல்லைங்க. நான் உண்மையிலே சொல்றேன், இந்த 4 பேர் தான் பிராமணர்கள் சொல்லிக்கொண்டு, அதாவது இந்து நாடா ஆக்கணும்னு அவன் சொல்றான். ஆனா அது அல்ல அவன் நோக்கம், பிராமணர்களுடைய கட்டுப்பாடுகளை வரணும் அப்படின்றது அவன் நோக்கம் பாடுபடுறான். ஆனா ஆட்சி மாற்றத்துக்கு அப்புறம் ஒரு பயம் இருக்க மாட்டான். ஆனா இருந்தா நாங்க விட மாட்டோம், நான் சொல்றேன், சத்தியமா சொல்றேன். ஏன்னா இவ்வளவு பெண்மையை பத்தி அசிங்கமா பேசுவ, என் தலைவரை பத்தி அசிங்கமா பேசுவ. நீங்க எல்லாருக்கும் அரசியல், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தலைவர் பிடிக்கும், அது இயல்புதான். நீ மாற்று கட்சியிலா இருங்க, எங்க வேணாலும் இருங்க, ஆனால் எங்கள் மட்டும் எங்கள் தளபதி மட்டும் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், நீங்கள் தலைவராக நான் ரொம்ப உயிர் நாங்கள் நேசிப்போம், தெரியும். அது தலைவருக்கே தெரியும் நான் எப்படியாப்பட்டவன் என்பது தெரியும். நான் இப்போ நளினி ஒரு 2 மாதமாக என் வீட்டில் தங்கியிருக்கும் பொழுது பார்த்துட்டே பேசினாங்க. எனக்கு ஒரு ஆச்சரியமாக இருந்தது, என் மகன் திருமணத்துக்கு கூப்பிட்டோன்னு ஓடி வந்தாங்க, அதுவும் ஒரு இக்கட்டான சூழல். அவருக்கு சொன்னதாக தான், நீங்கள் எதுவுமே கேட்க மாட்டேங்க, இது மட்டும்தான் கேட்டு, இது கூட நான் வரட்டேன் என்ற மாதிரி வந்த மனிதர் அது, நான் அறிவேன். ஆனால் அவரை பொறுத்த என்ன பார்த்தீங்கன்னா, அந்த திரைப்படத்துறையில் ஒரு தம்பி இருக்காப்புல, ஒரு இப்போ சேது விஜய் சேதுபதி நினைக்கிறேன், அந்த தம்பி ஒரு பெரிய அப்படிலாம் நம்ம வீட்டு பிள்ளை மாதிரி தான் பார்க்க தோணும். இப்போ தளபதி அப்படித்தான், இன்னும் நம்ம வீட்டு பிள்ளை மாதிரி, நம்ம வீட்டில் ஒரு அண்ணன் மாதிரி, நம்ம வீட்டில் ஒரு ஒரு அப்பா மாதிரி, அப்படித்தான் ரொம்ப ஒரு 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 மிக வேண்டியவராக பார்க்குற மாதிரி தான். நீ அவரை போய் நீ குறை சொல்ற, அசிங்கமாக திட்டுவ. ஆனால் ஆன்மீகம் என்பது என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி ஆன்மீகவாதிகள் பண்ணுற கூத்து முழுக்க முழுக்க அதாவது அசிங்கமாகவும் அருவறுப்பாகவும் மட்டும்தான் இன்றைக்கி பேசுகிறாங்க, எழுதுகிறாங்க. ஆனால் திமுக வேறு யாருமே இப்படி செய்கிறதில்லை, செய்வது அந்த நாம் தமிழர் பிள்ளைகளும் இவங்க மட்டும்தான். நண்பர்களே, நான் உண்மையிலே வந்தது இப்போ இந்த ஒரு தலைமை பொறுப்பு எனக்கு கொடுத்துருந்தாலும், நான் 4 ஷானாவாஸ் பேச்சையும் கலாநிதி பேச்சையும் கேட்கணுன்னு தான் வந்தேன். நான் கலாநிதி பேச்சு நான் இது வரைக்கும் கேட்டதில்லை. இப்போ சமீபத்தில் ஒரு 3 நாட்களுக்கு முன்னாடி ஒரு பேட்டி டிவி டிபேட்டில் பார்த்தேன், அந்த ஒரு யதார்த்தம் உண்மையிலே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்போ தான் பண்ணேன், சரி என்னடா அது வாரிசு அரசியல் சொல்கிறாங்கன்னு சொல்லி நான் ஒவ்வொன்றா பார்த்தேன். அந்த டிஆர் பாலு பையன் பார்த்தா மனுஷன் முரட்டுக்கால மாதிரி துள்ளார், அந்த பக்கம் இந்த பக்கம் எங்கள் கலாநிதி, அந்த பக்கம் எங்கள் அன்பில் குடும்பத்திலேருந்து, அந்த பக்கம் யாருமே சோட போகலைங்க, உயிரை கொடுத்து உழைக்கிறீங்க, நாங்கள் இருக்கிறோங்க கூட, எதை பத்தி யோசிக்காதீங்க, நீங்க முன்ன போங்க, பின்னேற நாங்க இருக்கிறோம். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். நமது யூடியூப் தளத்தில் உள்ள வீடியோக்கள் அனைத்தும் கிரியேட்டிவ் காமன் என்கிற விதிப்படி பதிவேற்றம் செய்யப்பட்டவை.
இதை நீங்கள் தரவிறக்கம் செய்து உங்கள் தேவைக்கு பயன்படுத்திக் கொள்ளலாம். அதற்கு காப்புரிமை அதாவது காப்பிரைட் தேவையில்லை. பாருங்கள், பகிருங்கள், பகுத்தறிவு ஒளியை பரவ செய்யுங்கள். நன்றி.